வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட அளவில் பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்தில் 24 மணி நேரம் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாகவும் பேரிடர் கால உபகரணங்கள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் சத்யகுமார் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் நெல்லை மாவட்டத்திலும் தொடர்ந்து 10 நாட்களாக மழை பெய்து வருகிறது. தமிழகம் முழுவதும் மழை நீடிப்பதால் அனைத்து தீயணைப்பு நிலையங்களும் பேரிடர் மீட்பு பணிக்கு தயார் நிலையில் இருக்க தீயணைப்புத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட தீயணைப்பு நிலைய அதிகாரி சத்யகுமார் பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்தில் வைத்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் பொருட்டு மாவட்ட அளவில் பேரிடர் காலங்களில் சமாளிக்கும் வகையில் பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்தில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. இது தவிர மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக 25 பேர் கொண்ட கமாண்டோ படையினர் தயார் நிலையில் உள்ளனர். மாவட்டத்தில் உள்ள அனைத்து தீயணைப்பு நிலையத்திலும் பேரிடர் காலங்களில் பணிபுரியக்கூடிய வகையில் தேடுதல் உபகரணங்கள், மீட்பு உபகரணங்கள், கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்க சிறப்பு உபகரணங்கள், நீர்நிலை மற்றும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேட பயன்படக்கூடிய நவீன கேமராக்கள், வெள்ளத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்பதற்கு ரப்பர் படகுகள் மற்றும் அதனுடன் கூடிய இன்ஜின்கள், இரவு காலங்களில் மீட்பு பணிபுரிய ஏதுவாக உள்ள செயல் கருவி மற்றும் இரவு நேர ஜெனரேட்டருடன் கூடிய மின் விளக்குகள், வெள்ள நீரை வெளியேற்றக்கூடிய பம்புகள், பலதரப்பட்ட மர அறுவை இயந்திரங்கள் அனைத்தும் இயக்கி பார்க்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி கரையோர பகுதிகள், அதிகமான நீர்பிடிப்பு கொண்ட குளங்கள் அருகில் மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். தற்போது சென்னையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கு ஏதுவாக நெல்லை மாவட்டத்திலிருந்து அதிவேக ட்ரக் வாகனத்தில் 10 பேர் கொண்ட மீட்பு குழுவை உரிய மீட்பு பணி உபகரணங்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அதில் மாவட்ட அளவில் முழுநேர கட்டுப்பாட்டு அறை பாளையங்கோட்டை நிலையத்தில் இயங்கி வருகிறது. இதுபோக 25 பேர் கொண்ட கமாண்டோ குழு தயார் நிலையில் உள்ளது. அது மட்டுமல்லாது மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிலையங்களிலும் பம்பு எங்கேயாவது நீர் தேங்கியிருந்தாலோ வெளியேற்றுவதற்கு அந்த மாதிரி பர்பஸுக்காக பம்பு எல்லாமே தயார் நிலையில் உள்ளது. 6 போட் வந்து வித் என்ஜினோட 2 போட்டு தயார் நிலையில் உள்ளது. அது மட்டுமல்லாது இங்கே இருக்கிற தளவாடங்கள், விக்டிம் லொக்கேஷன் கேமரா, இது போன்ற இந்த மாதிரி மழை காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பவர்ஸா, இது எல்லாமே சரிபார்க்கப்பட்டு எல்லாமே இயங்கு நிலையில் தயாராக இருக்கிறோம். மாவட்ட அளவில் தொடர்பு கொள்வதற்கு 10-70, மாநில அளவில் தொடர்பு கொள்வதற்கு 10-77. அது இங்கிருந்து சென்னைக்கும் வந்து இப்போ இந்த வெள்ளப்பெருக்குக்காக இங்கிருந்து ஒரு ட்ரூப்பில் வந்து வீரர்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அங்கேயும் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 9 பேர் கொண்ட குழு போயிருக்காங்க, வித் ஸ்டேஷன் ஆஃபீஸரோட 10 பேர் போயிருக்காங்க. அதை இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நீர்பிடிப்பு ஏரியா அதாவது வாட்டர் பாடிஸில் வந்து தயவுசெய்து யாருமே வேடிக்கை பார்ப்பதற்கோ வேறு எந்த இதுக்குமே போகாதீங்க. அது மாதிரி செல்ஃபி எடுக்கிறதையும் தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் மின்சாரம் இது போன்ற அழைப்புகள் எல்லாமே நாங்கள் எதிர்கொள்கிறது. அதனால் இந்த நேரத்தில் பொதுமக்கள் சற்று கவனத்துடன் செயல்பட தீயணைப்புத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.